உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். நம்ம யூனிட்டுக்கு புது கான்ட்ராக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இன்னைக்கே நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்துடும், இன்னைக்கே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். சார் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான், 5 கோடிக்கு எப்படி சார் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்? ஏன் முடியாது தம்பி? நீங்க சேர்மன் ஆகிறது எங்களுக்கு சந்தோஷம் தான், எங்க ஆசையும் அதுதான். ஆனா வேலை முடியாம போயிருச்சுன்னா? அட ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? ஆரம்பத்துல நான் கூட தான் நம்பிக்கை இல்லாம இருந்தேன், பாதி பேர் புதுசா இருக்காங்களேன்னு. ஆனா வேலை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல புது ஆளுங்க சீக்கிரமா வேலையை கத்துக்கிட்டீங்களே. இது பாருங்க, மத்தவங்களோட நமக்குதான் அட்வான்டேஜ் அதிகம். எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் பாதி பேர் இங்க இருக்கீங்க, உங்களுக்கு வேலை எப்படி சீக்கிரம் முடிக்கணும்ன்றது நல்லா தெரியும். அதே மாதிரி புதுசா வந்தவங்க கிட்ட ஒரு துடிப்பு இருக்கிறத நான் கவனிச்சேன். சோ ரெண்டு பேருமே ஒரு டீமா ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா வேலை பாத்தீங்கன்னா இந்த டார்கெட்டை நம்ம ஈஸியா முடிச்சிட முடியும். ஆமா சார் சொன்ன மாதிரி இந்த டார்கெட்டை நம்ம முடிச்சிட்டோம்னா அப்புறம் அடுத்த சேர்மன் தமிழ் சார் தான், அவர் இந்த பதவிக்கு வந்தாருனா அப்புறம் நம்மள மாதிரி பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த போட்டி நடக்கிறது சேர்மன் பதவிக்காக தான். யாரையும் முதல்ல தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம எது கஷ்டப்பட்டு உழைக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆனால் நான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முக்கிய காரணமே முதலாளி ஆகணுன்றதுக்காக இல்லை, தலைமை சரியாக இருக்கணும். தலைமை சரியாக இருந்தால் தான் நம்ம கம்பெனி சிறப்பாக செயல்படும், உங்களை மாதிரி தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்லது நடக்கும். கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உழைப்போம் தம்பி. இத்தனை காலமா நாங்க எந்த கஷ்டமும் இல்லாம வாழுறோம்னா எங்க புள்ள குட்டிகள்லாம் நல்லா படிக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த கம்பெனியும் கோதையம்மாவும் தான். எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கிறாங்க. அவங்க புள்ள நீங்க தான் இந்த பதவிக்கு தகுதியானவர். அம்மா எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, நல்ல மனசோட நம்ம போற பாதை சரியா இருந்ததுன்னா நாம நினைக்கிற இலக்கை ஈஸியா அடைஞ்சிடலாம்னு. இப்ப நம்ம வெற்றிக்காக ஒன்றும் ஓட தேவையில்லை, நாம செய்யற வேலைய திறம்பட முழு மனசோட செஞ்சா அந்த வெற்றி நம்மள தானா தேடி வரும். சார் புதுசா வந்தவங்க ஓரளவுக்கு வேலை கத்துக்கிட்டு தான் செய்யறாங்க, இருந்தாலும் அவங்க கிட்ட வேகம் குறைவா இருக்கே சார். சீக்கிரமா டார்கெட்டை முடிக்கணும்னு தான் ஆசை தம்பி, முடியாம போச்சுன்னா என்ன பண்றது? தோல்விக்கு பயம் முயலாமன்னு நிறைய காரணங்கள் இருக்கு, ஆனா ஜெயிக்கிறதுக்கு ஒன்னே ஒன்னு இருந்தா போதும், முயற்சி. முடியாதுன்னு நினைக்காம முயற்சியோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம போராடணும்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். தம்பி புது பசங்களுக்கு வேலை கத்து கொடுக்கவே 1 வாரத்துக்கு மேல ஆயிரும் இருக்க, அது நமக்கு பின்னடைவு தானே. அண்ணா நம்ம கிட்ட எல்லா வசதியும் இருந்து எந்த தடையுமே இல்லாம ஒரு காரியத்தை நம்ம முடிச்சோம்னா அது சாதாரண வெற்றி. ஆனா குறுக்க வர எல்லா தடையும் தாண்டி அதை நம்ம ஜெயிச்சோம்னு வைங்க, அதுதான் சாதனை. வெற்றியை விட சாதனையைத்தான் வரலாறு நின்று பேசும். நம்மளும் அப்படி சாதிக்கிறோம். நம்மளுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய பெரிய பலமே. ஆர்வத்தோட நம்ம வேலை பார்த்தோம்னா 1 வாரம் இல்ல 2 நாள்ல நம்மளால கத்துக்க முடியும். உங்களால முடியுமா? நீங்க கத்துக்கிறப்பவே கூடவே ப்ரொடக்ஷன் சேர்த்து முடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நமக்கு சொன்ன டைமுக்குள்ளே நம்மளால டார்கெட் ஈஸியா முடிக்க முடியும். என்ன சொல்றீங்க? இதே நம்பிக்கையோட வேலையை கண்டினியூ பண்ணுங்க தம்பி. வாங்க போலாம்.